உங்களுக்கு பிடிச்ச சீரியலோட நியூ அப்டேட்ஸை பார்க்கணும்னா நீங்கள் வி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். எப்போதும் போல் அந்த குழந்தையை மையமாக வச்சு தான் இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனார்த்தனனும் அவங்க ஒய்ஃபும் கிளம்புறாங்க. நம்ம பாண்டியன் ஸ்டோர் வீட்டுக்கு பிள்ளையை பார்க்க ஃபோன் பண்ணோடனே கிளம்பும் போய் பார்ப்போம் அப்படிங்காங்க. சென்னை சென்னை சொல்லி அவங்க கிளம்புறப்ப இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து குழந்தைய வச்சு பார்த்து குழந்தைய வந்து அந்த கயல்வெளி வந்து நல்லா தூங்கிட்டுருக்கிறா. மற்ற வேலைகள்லாம் அதாவது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முல்லைக்கு தான் அதிகமான வேலைப்பளுவ காமிக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் இருக்குது. பாவம் அது குழந்தைய பார்த்துக்கிட சமையல் பண்ண துவச்சி போட இந்த மாதிரி பல வேலைகளை வந்து முல்லை செய்கிற மாதிரி தான் இருக்குது. உடையில வந்து லட்சுமி அம்மாவை வேற பார்க்கணும். இந்த மாதிரி வேலையில் ஃபுல்லாக வந்து முல்லை தான் செய்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா வந்துட்டு நம்ம இப்போ குழந்தை தூங்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு குழந்தை அழுத காரணம் என்ன, அந்த வயிற்று உபாதி தான் காரணம், வேற ஒன்று இதை கொஞ்சம் பெருசாக்குன மாதிரி காமிச்சிட்டாங்க. அதனால் வந்து நம்ம ஜனார்த்தனும் அவங்க ஒய்ஃபும் கிளம்பி வராங்க கோவத்தில். இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து சரி அவங்க எல்லா வேலையும் பார்க்கங்களேன் குழந்தை தூங்குறாளேன்னு சொல்லிட்டு நம்ம துவைக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த வீட்டில் துவைக்கிறதுக்காச்சும் நல்ல இடம் கிடச்சிதேன்னு சொல்லி புலம்பிட்டே துவைக்காங்க. அதாவது நம்ம அம்மா அப்பா வீட்டில் நம்ம எப்படி இருந்தோம், இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டோமேன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி தான் சீன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஜனார்த்தனும் அவங்க ஒய்ஃபும் என்ட்ரி ஆகிறாங்க. வந்து குழந்தைய தனியாக போட்டிருக்க பார்க்கவும் சத்தம் போடுறாங்க. ஏன்னா இப்படி எல்லோரும் குழந்தைய கவனிக்காமல் இருக்காங்க, இதுதான் நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி தடபடன்னு சத்தம் போடுறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இவங்க சத்தம் போட குழந்தை தூங்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லி துவைக்கிறத பார்க்க என் மகளை துவைக்கலாம் போட்டீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ முல்லை வந்து சொல்கிறாங்க, ஏமா மீனா நான் தான் உங்களுக்கு துவைக்கிறேன்னு சொன்னேன்னே நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி அவங்க மீனை முல்லை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி தான் குடும்பத்தில் நடக்கிற யதார்த்த நிகழ்ச்சிகளை தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக காமிச்சிருங்க. எப்போதுமே பாண்டி ஸ்டோரில் அப்படி நடக்கும். இன்றைக்கி அதே மாதிரி குழந்தையை மையமாக வச்சு தான். ஏன்னா வந்து மூர்த்தி தானம் யாருமே இல்லை, கதிர் முல்லை கதிர் சீன்ஸும் இல்லை, ஜீவாவும் காமிக்கலை. பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி எபிசோடில் இல்லை. அப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா கூட்டு போகிறேன்னு சொல்லவும் நம்ம லட்சுமி அம்மா தான் சொல்கிறாங்க, தனமும் மூர்த்தியும் வந்த பிறகு கன்சல்ட் பண்ணிவிட்டு கூட்டு போங்க, அவங்கள்ட்ட கேட்டு கூட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு எபிசோடு இப்படி தான் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகிறதான் பார்க்கலாம். அதாவது பாண்டி ஸ்டோர் பொறுத்த மட்டும் ஒரு சாதாரண குடும்பத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்கிறதா தான் அருமையாக காமிச்சிருக்காங்க. தொடர்ந்து வர சீரியல் என்ன நடக்குங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.